ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஓபிஎஸ் இபிஎஸ் இரு அணிகளும் வேட்பாளர்களை களமிறக்க உள்ளன. இதையொட்டி இரு அணிகளின் தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து ஆதரவு திரட்டி வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள இல்லத்தில் ஓ பன்னீர்செல்வத்தை தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனியரசு சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். அப்போது இடைத்தேர்தல் அதிமுக இரு அணிகள் இணைப்பு குறித்து இருவரும் ஆலோசித்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய தனியரசு, இடைத்தேர்தலில் திமுக கூட்டணி சிதறாமல் இருப்பதாகவும் அதிமுக கட்சி சிதறிவிட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவை வலிமை பெற வைக்க முடியாது என்றும் தனியரசு விமர்சித்தார். அந்த அடிப்படையில் அண்ணா குறித்து இந்த இடைத்தேர்தல் குறித்து தான் நம்ம விரிவாக பேசியிருக்கோம். அதில் கட்டாயமாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான ஆற்றல், அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தவிர்த்து விட்டு அல்லது நிராகரித்து விட்டு அல்லது எடப்பாடியால் அதிமுகவை வலிமை பெற செய்ய முடியாது. ஆகவே ஒன்றை கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள், தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் எடப்பாடியினுடைய இந்த எதேச்சரியார போக்கை இந்த தேர்தலின் மூலமாகவும் கட்டாயமாக பதில் தருவாங்க. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம், இடைத்தேர்தல் வேட்பாளர் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தொடர்ந்து எங்களோடு இணக்கமாக அனைத்து கட்சிகளுடைய எங்களிடம் கூட்டணியை விரும்புகின்ற ஜனநாயக கூட்டணியை விரும்புகின்ற கட்சிகள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் சந்திப்பாக நாங்களும் சந்திப்போம், உறுதியான ஆதரவு அளிப்போம் என்று சொல்கிறார்கள். வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு, உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு மிகவும் பிரகாசமாக இருக்கிறது.